இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய வைத்தியங்க இருக்காங்க, அவங்க வந்து அனுபவத்தில் வர்றவங்களும் உண்டு, படிச்சவங்களும் உண்டு. இந்த படிப்பு வந்து நல்லா டெவலப் பண்ணணும்னா அனுபவத்தில் இருக்கிறவங்கள வச்சு அவங்க வந்து பயிற்சிங்களை எடுத்துக்கணும். அந்த விஞ்ஞானத்தை அந்த காலத்தில் அறிமுகப்படுத்தினதே சித்தருங்க தான். இன்றைக்கி நீங்கள் வெளியே வர்றதெல்லாம் வந்து அந்த விஞ்ஞானத்திலேருந்து வர்றது தான். தமிழ் மருத்துவம் வளரணும். இன்றைக்கி 60% ஜனங்கள் வந்துட்டாங்க எல்லாத்துக்குமே, எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும். வளரணுன்னா என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் குறை சொல்கிறது இருக்கக்கூடாது. வேணும்னா நீங்கள் கலந்துக்குங்க. தெரியலைன்னா கூட ஒரு அனுபவம் உள்ள ஆளுகிட்ட, இப்போ நீங்கள் வரீங்க இதில் எனக்கு பிற எனக்கு இப்போ இப்போ தெரியல சார், நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னா தாராளமாக சொல்லித்தரேன். ஏன்னா இதை அதுக்கு தான் நான் ப்ரீ கன்சல்டிங் போட்டுனே உட்காந்துருக்கேன். நான் சிறப்பு வந்து பேராலிசி தான். காக்கா வலிப்பு, பக்கவாதம், பரிசுவாதம், குமாரகண்ட வலி, முயல்கண்ட வலி, இந்த மாதிரி வந்து அதுக்கு தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஏன் காரணம்னா, அதில் வந்து நான் ஓலைச்சுப்பிடியிலேருந்து பல குறிப்புங்க எடுத்து அந்த மருந்துங்களை செய்து பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக கொடுத்துன்னு வந்துட்டேன். இது மகாவாத ராஜகளிம்பு, ராஜகேசரி தைலம், இந்த மாதிரி தைலங்களை எடுத்து அப்ளை பண்ணாங்கன்னா போதும், 1 வீக்கில் எழுந்து செவறு பிடிப்பாங்க. உடனே விழுந்த உடனே வந்துட்டாக்கா இம்மிடியட்டாக முடிச்சிடுவேன். ஆனால் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லாம் சுற்றி நியூராலஜியை பார்த்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இருந்தாக்கா இட் வில் டேக் டைம், 6 மந்த் ஆகுது ஆகும். இதுதான் நான், அதாவது ஏஜ் வந்து எங்கிட்ட நோ பார். ஏஜ் வந்து யாருக்குமே நான் கன்சிடர் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, அவங்க உடம்புல ஸ்டெமினா இருக்கா நம்ம மருந்து தாங்குற அளவுக்கு. இப்போ மருந்து கொடுக்குறீங்க, அவனுக்கு எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்றத அவன் ஏஜி அவனுடைய ஸ்டெமினாவை பொறுத்து தான் நீங்கள் கொடுக்கணும். பெரும்பாலும் என் மருந்தில் வந்து டயட் கண்ட்ரோல் வச்சிடுவேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படின்னா, எனக்கு பிறக்கிற குழந்தை முதல் இப்போ வாழ்ந்து இருக்கிறவங்க வரலாம் கெமிக்கல் பாடி. அந்த கெமிக்கல் பாடியில் நம்ம வீரியமான மருந்துங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணோம்னா அவங்க தாங்க மாட்டாங்க. அதனால தான் எல்லாருமே பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னா, நேச்சுரல் 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 நேச்சுரலில் வையன்னாக்கா ஒன்று மூலிகை வைத்தியம் இருக்குது, அது வந்து சாதாரண சித்த மருத்துவம். ரெண்டாவது வந்து தேவ வைத்தியம் இருக்குது, ரண வைத்தியம் இருக்குது, அதான் ராட்சச வைத்தியம். இது தாண்டி கடைசியாக அந்த தேவ வைத்தியத்தில் மாந்திரிகமும் சேரும். மருத்துவர் வந்து ஜோதிடம் தெரியாமல் மருத்துவம் செய்தாக்கா எந்த மருந்தும் பலன் நிற்காது. ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மூலிகை சுற்றி வந்து சுத்தமாக பண்ணணும். ரெண்டாவது ஏனதானன்னு சொல்லிட்டு இப்போ கடுக்காய் கொட்டை எடுக்கணும், தாண்டிக்காய் கொட்டை எடுக்கணும், நெல்லிக்காய் கொட்டை எடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு நேரம் இழுத்து 3த்தையும் கொட்டையோடு போட்டு அரைச்சி பாக்கெட்டில் பண்ணி 20 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தாக்கா நீ காசு சம்பாரிச்சிடலாம், ஆனால் நோய் தீராதே. இப்போ நம்ம அதுக்கெல்லாம் வந்து நான் செய்தேன்னாவே 15 பேருக்கு தான் மருந்து செய்வேன். இதோ இப்போ வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் 10 பேர் 20 பேருக்கு வரும், இவ்வளோ தான். அதே மாதிரி பட்டைங்க இதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துங்க வந்து அதை பண்ணுறது தான். இப்போ ஹைட்ரோசெலுக்கு மருந்தே கிடையாது, ஆனால் நான் கொடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன் நிறைய பேரை. அதில் வந்து ஓலைச்சுவடி ஃபார்முலாவில் பியூரிய ஹெர்பல் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பியூரிய ஹெர்பல் தான் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப தடுமாறி நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற விஷயத்த சொல்லுவேன். டயட் கண்ட்ரோலும் ரொம்ப 100% பக்காவாக வச்சு அவங்கள கிளியர் பண்ணணும்னு நினச்சா அப்போ தான் வந்து கண்ட்ரோலாக மெடிசன் கொடுப்பேன். அந்த காலத்தில் நவபாஷான்னு சொல்லிட்டு இந்த ஐயருங்கெல்லாம் இந்த சிலைங்களை சுரண்டி வச்சு இந்த பெரிய கேஸுங்களுக்கெல்லாம் வெத்தலில் மடித்து அப்படி வச்சுடுவான். உடனே அவன் தட்சணன்ற பேரில் வந்து 20,000 30,000 வச்சுட்டு போயிடுவான். பார்க்கறதுக்கு தட்சிண மாதிரி தெரியும். அப்போ அந்த நவபாஷணம் வந்து கொடிய நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்றது அந்த காலத்திலே சித்தரங்க இது பண்ணாங்க.
இப்போ சும்மா இவன் சொல்ற மாதிரி வந்து ஒரு சில கேஸுக்கு ஸ்டீராய்டு ஏத்தணும். ஸ்டீராய்டு வந்து புள்ளி கெமிக்கல், அது பாடி கான்செப்ட். இப்போ இருக்கிற பாடி கான்செப்டுக்கு அந்த ஸ்டீராய்டு போடுறதுல தான் பாடி கண்டிஷன்ல இருக்கும். விட்டுட்டாக்கா பழைய ஸ்டேஜ் வந்துடும். ஆனால் அந்த மாதிரி ஸ்டீராய்டு கண்டிஷன் கொடுக்குறவங்களுக்கு நம்ம வந்து மைல்டான டோசேஜ் இந்த சிலாசத்து தங்கு இந்த மாதிரி ஒரு சில பஸ்மங்கள் அப்புறமா வந்து அன்னபேதி இதெல்லாம் வந்து காலேஜில் சொல்லி கொடுக்கணும். ஆனால் யாருக்கும் தெரியல, இதெல்லாம் நம்ம கொடுத்துன்னு வரலாம். ஆனால் பெரிய மருந்துங்கன்றது ராஜ வைத்தியத்தில் வந்துடும். ஏன்னா பாஷாணம் ஒம்போதுமே இருக்கிறது 32 64 பாஷாணம். அதில் முக்கியமாக இருக்கிறது நவபாஷாணன்றது 9. அந்த நவபாஷாணம் வந்து ஒரு மானிட உடம்புல வந்து எப்பேற்பட்ட கடுமையான நோயும் தீக்கும். அதுவும் வந்து மூலிகை கூட சேரும்போது நல்லா வேலை செய்யும். இப்போ ஒரு சிலருக்கு மூலிகை மருந்து கொடுத்துனே வருவாங்க, சரியாகலை சரியாகலை சரியாகலைன்னு சொல்லினே இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் அவங்க நாடி செக் பண்ணி அவங்களுக்கு டயட் கண்ட்ரோல் வச்சு ஏதாவது நீங்கள் செய்த மருந்துங்களில் ஏதோ ஒரு அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி தீராத ஆஸ்மாவெல்லாம் நிறைய பேருக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம அந்த புடம் போடுற மருந்துகளை கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லது. ஆனால் அந்த பாடி தாங்குற அளவுக்கு இருந்தால் ஒழிய இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. ஆனால் மூலிகையிலேயே உங்களுக்கு எல்லா பாஷணமும் அடங்கி இருக்கிற மூலிகைகள்லாம் இருக்குது. இப்போ குப்பமேனி எடுத்தீங்கன்னா அதில் கோல்டு ஸ்ட்ரென்த் இருக்குது. நீர்முள்ளி எடுத்தீங்கன்னா கோல்டு ஸ்ட்ரென்த் இருக்குது. சிறு சென்னி எடுத்தீங்கன்னா காப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது. சிறு சின்னி ஸ்கின்னுக்கு ரொம்ப எஃபெக்டபுள். அதே மாதிரி இந்த நீரடி முத்து பருப்பு எடுத்தீங்கன்னா மேகவியாதி 21 குணப்படுத்தும். அது ஒன்றே. ரெண்டாவது பரங்கிப்பட்டை. இப்போ வெளியெல்லாம் கந்தக ரசாயனம் விற்கிறாங்க, அதில் வந்து பரங்கிப்பட்டை சேர்க்கறது இல்லை, இது ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு சூட்சமம் என்ன இருக்குன்னா, பரங்கிப்பட்டைக்கு இருக்கிற குணம் வந்து நன்னாரிக்கு உண்டு. இந்த ரொம்ப நாள் கீழ்வாதம் நோயில் அவசரப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா, நான் நன்னாரி வேற எடுத்து சுத்தமாக அதை காய வச்சு நல்லா இடித்து பவுடர் ஆக்கிட்டு அது காம்பினேஷன் கூட வந்து இது தான் சுக்கு தான். இது 50 கிராம்னா அது ஒரு 50 கிராமு. பிசைஸ் அவங்க சுகர் பேஷண்ட்டு இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை ஒரு 50 கிராம் சேர்த்து 150 கிராமு. ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்தோம்னா 21 நாளில் அவன் எலும்பு வீக்கம் நடக்க முடியாத இருக்கிறது எரிச்சல் கிரிச்சல் எல்லாம் குணமாயிடும். இந்த படிப்பு வந்து நல்லா டெவலப் பண்ணணும்னா அனுபவத்தில் இருக்கிறவங்கள வச்சு அவங்க வந்து பயிற்சிங்களை எடுத்துக்கணும். தமிழ் மருத்துவம் வளரணும். இன்னைக்கு 60% ஜனங்க வந்துட்டாங்க எல்லாத்துக்குமே. அதுக்கு தான் நான் ப்ரீ கன்சல்ட்டிங் போட்டுனே உட்காந்துருக்கேன்.